கொரோனா நோய் வந்ததுனால எல்லாம் கஷ்டத்தில் இருந்தாங்க. அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து மளிகை பொருளும் இந்த அரிசி மளிகை பொருள் எல்லாம் செஞ்சு இந்த உதவி செஞ்சுருக்காரு. தமிழக அரசுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கேபிபி அண்ணனுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சவர தொழிலாளர் சங்கம் சார்பாக பாலு பேசுகிறேன். எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதித்த நிலமையில் இருந்துச்சு. நாங்கள் 45 நாளாக கடையும் திறக்கல, ஒன்றும் திறக்கல. அப்புறம் கடைசியில் பாஸ்கர் ஐயா போய் பார்த்தோம். அவர் எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து மளிகை பொருட்கள்லாம் கொடுத்து அரிசி பருப்புலாம் கொடுத்துருக்காரு. இதை எங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க மாட்டோம். இப்போது பஸ்ஸில் சுமை தூக்கிட்டு இருக்காங்க. ஒரு 45 நாளாக வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கோம். இப்போ அம்மாவோட அரசில் வந்து கேபிபி அண்ணன் அவர்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. அம்மாவோட அரசுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லுவேன். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்த கேபிபி அண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நாமக்கல் தொகுதி வேட்பாளர் திரு கேபிபி பாஸ்கர் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும்.